மறுநாளே சத்தியம் கல்யாணத்தை பத்தி பேச அனு வீட்டுக்கு போனாரு. வாங்கண்ணே வாங்க, எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மாமா? என்னம்மா, நான் தாமா உங்களை நல்லா விசாரிக்கணும், நீங்க போய் என்ன நல்லா விசாரிக்கிறீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. அண்ணி எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா, நல்லா இருக்கா. என்னண்ணே திடீர்னு சொல்லாத கொள்ளாத வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயம், அதை பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்படியா, என்ன விஷயம்ண்ணே? அது வந்துமா, ராகுலோ நல்லா படித்து நல்ல பெரிய வேலையில் செட்டில் ஆகிட்டான். அனு படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கா. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு முடிவெடுத்துட்டோம்மா. அதை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். உனக்கு விருப்பம்னா இன்னும் 15 நாள்லேயே நல்ல முகூர்த்தம் இருக்காமா, அதுலேயே அனுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? என்னடா திரு திப்புன்னு வந்து கல்யாணத்தை பற்றி பேசுகிறனே, பணத்துக்கு என்ன பண்ணலான்னா யோசிக்காதம்மா. ரெண்டு பக்கம் கல்யாணத்துக்கு ஆகிற செலவை நானே பார்த்துக்கிறேன். அவர் சொன்னதை கேட்ட உடனே வசந்தா ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் எங்களை யாருமே கவனிச்சுக்கல, ஆனா நீங்க என் கூட பிறந்தவ மாதிரி இருந்து எல்லாமே நீங்க தானே பாத்துக்கிறீங்க. அவர் சேர்த்து வச்ச சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் பறி கொடுத்து நின்னப்ப நீங்க தானே எனக்கு தைரியம் எல்லாம் சொன்னீங்க. இப்ப என் பொண்ணோட கல்யாணத்து செலவையும் நீயே பாத்துக்கிறேன்னு சொல்றீனே, இதுக்கு மேல எனக்கு வேற என்னென்ன வேணும்? இவங்க ரெண்டு பேரும் அனுவோட கல்யாணத்தை பத்தி பேசுறத கேட்ட அனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ வெளியே சொல்லாம சந்தோஷத்திலேயே உள்ளேயே துள்ளி குதிச்சுட்டு இருந்தா. என்னம்மா அனு, நானும் அம்மாவே பேசிட்டு இருக்கோம், நீ அம்மையா நிக்கிற, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானம்மா? என்னம்மாமா, அதெல்லாம் நீங்க எங்கிட்ட கேட்காதீங்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு எனக்கு சம்மதம் தான். இப்போ இருக்க உலகத்தில் பிள்ளைங்க யாருமே பெற்றவங்க பேச்சே கேட்கறதில்ல. ஆனால் நீ நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாம் உங்கள் விருப்பமாமான்னு சொன்ன பாருமா. நீ என் வீட்டுக்கு மருமகளாக வர நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என்னென்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்ததை விட நீங்கள் தானே அவளுக்கு வேணுனதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சீங்க, அதுக்கு தான் அவள் என் பேச்சை விட உங்கள் பேச்சை தட்டவே மாட்டேன். சரிம்மா, அப்போ நான் வந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போய் வீட்டுக்கு போய் கல்யாண வேலையை ஆரம்பிக்கிறேன். ம், சரிங்கண்ணே. சரிம்மா தங்கச்சி, அப்போ நான் வரேன். மருமகளே வரேம்மா. ம், சரிங்க மாமா.